வணக்கம். முக்கிய செய்திகள். டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் தேர்வு முடிவுகள் சற்று முன் வெளியிடப்பட்டது. பள்ளி வாகனங்களில் தமிழகத்தில் சிசிடிவி கேமரா கட்டாயம் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது. டாலருக்கு நிகரான ரூபாய் மதிப்பு 79 சரிந்துள்ளது. பிஎஸ்எல்வி C53 ராக்கெட் 25 கவுண்ட் டவுன் தொடங்கியது. T20 தரவரிசையில் கோலியின் சாதனையை முறியடித்தார் பாகிஸ்தான் கேப்டன். அஞ்சல் சேவைக்கு இனி GST வரி, சில்லறை பொருட்களின் வரியும் உயர்கிறது. தமிழகத்தில் 1827 பேருக்கு கொரோனா பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. அரசு வேலைகளில் 3 பாலினத்தவர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கி தமிழக அரசு அரசாணை. ஆக்கிரமிப்புகளை அகற்ற நீதிமன்ற உத்தரவு வரும் வரை காத்திருக்க கூடாது என்று உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் மீதான வழக்கு ரத்து. அரசு பள்ளிகளில் தற்காலிக ஆசிரியர்கள் நியமனம் செய்யப்படுவதை கண்டித்து ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்கள் கூட்டமைப்பு சார்பில் ஆர்ப்பாட்டம். உடல்நலக்குறைவு காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நடிகை மீனாவின் கணவர் இன்று மரணம். தமிழ்நாடு மாநில அரசு பணியில் தற்காலிக மற்றும் ஒப்பந்த முறையை இருக்கக்கூடாது என்று கம்யூனிஸ்ட் வலியுறுத்தல். காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் மழை பெய்து வருவதால் மேட்டூர் அணைக்கு வரும் நீரின் அளவு வினாடிக்கு 2536 கனஅடியாக அதிகரிப்பு. இபி ஊழியர்கள் சீருடை அணியாவிட்டால் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மின்வாரியம் தெரிவித்துள்ளது. தங்கம் சவரனுக்கு ₹258 குறைந்தது. திருப்பத்தூர் ஆட்சியர் அலுவலகத்தை திறந்து வைத்தார் முதல்வர் MK Stalin. தற்காலிக ஆசிரியர்கள் நியமனம், வழிகாட்டுதல் நெறிமுறைகள் வெளியிடப்பட்டுள்ளது. கலை அறிவியல் கல்லூரிகள் July 18 முதல் திறக்கப்பட இருக்கிறது. பழங்குடியினர் பகுதிகளில் ரூபாய் 80 கோடியில் குடிநீர் திட்டப்பணிகள், அமைச்சர் ராமச்சந்திரன் அறிவிப்பு.